Dear 11th standard students, in example 1.28, show that the statement if f and g dot f are 1 to 1, then g is 1 to 1. அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ இல்லைன்னு ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஜி இஸ் 1-1 ப்ரூவ் பண்ண சொல்ல, இஸ் நாட் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எஃப் வந்து 1-1 ஃபங்க்ஷனா, ஜி டாட் எஃப்பும் 1-1 ஃபங்க்ஷனா, ஆனால் ஜி 1-1 ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு சும்மா ஒரு 3 செட்டு எடுத்துக்கிறேன். எக்ஸ்ன்னு ஒரு செட்டு, ஒய்ன்னு ஒரு செட்டு, இசட்னு ஒரு செட்டு எடுத்துக்கிறேன். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ஈஸியாக இதை ப்ரூவ் பண்ணிடலாம். எக்ஸ் செட்டில் ஏ கம்மா பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒய் செட்டில் எக்ஸ் ஒய் இசட், எக்ஸ் ஒய் இசட்னு ஒரு 3 எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இசட் செட்டில் பி கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 3 எலிமெண்ட், 3 செட்டு எடுத்துக்கிட்டு இதை டிஃபைன் பண்ணுறதுக்கு நான் ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ண போகிறேன். எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாமா? எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் இந்த செட்டுலேருந்து இந்த செட்டுக்கு போகிற மாதிரி வச்சுக்கலாம், எக்ஸ் டு ஒய். அப்போ ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்டு ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். அப்போ இதில் பேரிங் பண்ணிக்கலாம், இது இது கூட பேர் பண்ணுற மாதிரி, இது இது கூட பேர் பண்ணுற மாதிரி ரெண்டு பேர் மட்டும் எழுதிக்கிறேன். அப்போ எஃப்வோடைய ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ணுறேன், ஏ கமா எக்ஸ், இது ஒரு பேர், இது ஒரு பேர். அதே மாதிரி பி கமா ஒய், தனித்தனியாக டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டுக்கு டிஸ்டிங்க்ட் இமேஜ் எழுதியிருக்கிறேன். ஏன்னா எஃப் இஸ் 1-1, எஃப் இஸ் 1-1 ஃபங்க்ஷன். என்ன அர்த்தம்? டிஸ்டிங்க்ட் எலமெண்ட், டிஸ்டிங்க்ட் இமேஜ், டிஸ்டிங்க்ட் எலமெண்ட், சேம் இமேஜ் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிட்டேன். அப்போது எஃப் இஸ் 1-1, எஃப் இஸ் 1-1 ஃபங்க்ஷன். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துருக்கிறேன். நான் ஒன்று டயக்ராம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதான் என்னுடைய எக்ஸு, இதான் என்னுடைய ஒய், இதான் என்னோடய எக்ஸ், இதான் என்னுடைய ஒய். எக்ஸில் ரெண்டே ரெண்டு எலமெண்ட்டு தான், ஏ எலமெண்ட் ஒன்று, பி எலமெண்ட் ஒன்று. ஒய்யில் 3 எலமெண்ட்டு, எக்ஸு ஒய் இசட், 3 எலமெண்ட் எடுத்துக்கினேன். 3 எலமெண்ட் எடுத்துக்கிட்டு நான் எப்படி உங்களுக்கு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறேன்? ஏ இஸ் மேப்டு டு எக்ஸ்ன்னும் போது ஏவும் எக்ஸும் ஃப்ரெண்ட்ஷிப், பி இஸ் மேப் டு ஒய்னா இதுதான் என்னுடைய எஃப் ஃபங்க்ஷன். நல்லா பாருங்க, டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டுக்கு டிஸ்டிங்க்ட் இமேஜ் இருந்ததுன்னா எஃப் இஸ் 1-1. அப்போ இந்த சம் பிரகாரம் எஃப் இஸ் 1-1 ஃபங்க்ஷன், எஃப் இஸ் 1-1 ஃபங்க்ஷன். அவன் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வேலையை முடிச்சுட்டேன். அடுத்தது ஜி டாட் எஃப் இஸ் ஆல்சோ 1-1 சொல்லியிருக்கிறான். ஜி டாட் எஃப் இஸ் ஆல்சோ 1-1. இப்போ ஜி ஃபங்க்ஷனை சொன்னாதான் நான் வந்து ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்க முடியும். இதே மாதிரி எஃப்ஐ டிஃபைன் பண்ண மாதிரியே, எஃப்ஐ டிஃபைன் பண்ண மாதிரி செகண்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜியை டிஃபைன் பண்ண போகிறேன். ஜியை வந்து ஒய் டு இசட்டுக்கு நான் டிஃபைன் பண்ணுறேன். ஜியை வந்து ஒய் டு இசட், இந்த ரெண்டு செட்டுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுற ஜி செட்டு. அவங்க ஜி இஸ் 1-1 சொல்லலை, ஜி இஸ் நாட் 1-1 ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஜி இஸ் நாட் 1-1. அதனால் நான் நாட் 1-1 மாதிரியே நானும் ஒரு ஃபங்க்ஷனை எழுத போகிறேன். ஜி இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஜி இஸ் 1-1 எங்கேயுமே சொல்லல, அவங்க நாட் 1-1 தான் ப்ரூவ் பண்ண. நாட் ட்ரூன்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக நாட் 1-1, நாட் 1-1 தான் நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஆனால் நான் எடுக்க போகிறதே நாட் 1-1 எடுக்க போகிறேன். நாட் 1-1 ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபஸ்ட் இமேஜுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த எலமெண்ட்டுக்கு இந்த இமேஜ். ஆனால் இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கு இதே இமேஜாக எடுத்துக்க போகிறேன். எப்படின்னா ஒய் கமா கியூ இசட் கமா கியூ. அப்போ இங்கே ரெண்டு ஒரே இமேஜாக வர்றதுனால இது 1-1 ஃபங்க்ஷன் கிடையாது. 1-1 ஃபங்க்ஷன்னா தனித்தனி ஆரோ போகணும், ஒரே எலமெண்ட் ரெண்டு எலமெண்ட்லாம் ஒரு ஆரோ போகக்கூடாது. அப்போது ஜின்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல நான் ஜி எழுதுன பாருங்கள், இந்த இடத்துல நான் ஜி எழுத போகிறேன் நான். அப்போ ஜியோட எலமெண்ட் எக்ஸ் டு ஒய், சாரி ஒய் டு இசட், இதான் எக்ஸ் ஒய் இசட் இங்கே எழுதிடுறேன். இசட்டோட எலமெண்ட் வந்து பி கியூ, பி கியூ, பி கியூ. என்ன சொல்லிக்கிறேன்? எக்ஸ் இஸ் மேப் டு பி, இதை பாருங்கள், எக்ஸ் இஸ் மேப் டு பி. ஒய்யும் இசட்டும் கியூக்கு, இதை பாருங்கள், இப்படி போயிடுச்சு. இந்த மாதிரி டபுள் ஆரோஸ் ஒரே இடத்துக்கு போச்சுன்னா இட் இஸ் நாட் அ 1-1 ஃபங்க்ஷன். அப்போ இந்த இடத்துல ஜி இஸ் நாட் 1-1, ஜி இஸ் நாட் 1-1 ஃபங்க்ஷன். 1-1 தனி எலமெண்ட்டுக்கு தனி ஆரோ போகணும், ரெண்டு எலமெண்ட்டுக்கு ஒரே ஆரோ போயிருக்கு பாருங்கள் கியூ கிட்ட, அப்படி போகக்கூடாது.
டிஸ்டிங்க்ட் எலமெண்ட், டிஸ்டிங்க்ட் இமேஜஸ். இங்கே ரெண்டு எலமெண்ட் ஒரே இமேஜ் வருது, டிஸ்டிங்க்ட் இமேஜ் வரல, ஆனால் இட்ஸ் நாட் ஒன் ஒன். சரிப்பா, எஃப்யும் ஜியோ நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது ஒன் ஒன் கிடையாது, இது நாட் ஒன் ஒன். இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணி ஆகணும்னா, ஜி டாட் எஃப் ஒன் ஒன்னு செக் பண்ணி ஆகணும். ஜி டாட் எஃப் கண்டுபிடிச்சிடலாமா? ஜி டாட் எஃப் கண்டுபிடிச்சிடலாமா? ஜி டாட் எஃப் கண்டுபிடிச்சா சம் இஸ் ஓவர். ஹவு டு ஃபைண்ட் ஜி டாட் எஃப்? ஜி டாட் எஃப்னா எஃப்ஓடைய டொமைன்லேருந்து தான் சம்மை ஸ்டார்ட் பண்ணும். இதுதான் எஃப்ஓடைய டொமைன். எஃப்ஓட டொமைன் ஃபஸ்ட்டு நீங்கள் யாரை கொடுக்கணும்னா, ஏவை கொடுக்கணும். ஏவை கொடுக்கணும். நான் ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்க போகிறேன், அப்போ தான் நான் ஏரோ போட முடியும். இப்போ ஜி டாட் எஃப் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ என்ன ஆகுனா, ஏன் சார் ஏ போட்டிங்க அப்படின்னா, எஃப்ஓடைய டொமைன் தோருக்கு பாருங்கள், இதுதான் டொமைன். எஃப்ஓடைய டொமைன், எஃப்ஓடைய டொமைன் தான் யூஸ் பண்ணணும். ஜி கட் ஆகிடும், சாரி ஜி இருக்கும், காம்போசிஷன் கட் ஆகிடும், எஃப் ஆஃப் ஏ ஆகிடும். வாட் இஸ் எஃப் ஆஃப் ஏ? எஃப் ஆஃப் ஏ டயக்ராம் பார்த்தே சொல்லலாம். எஃப் ஆஃப் ஏ இஸ் எக்ஸ். எஃப் ஆஃப் ஏ இஸ் எக்ஸ். எக்ஸ். வாட் இஸ் ஜி ஆஃப் எக்ஸ்? இதான் ஜி ஃபங்க்ஷன், இதான் ஜி ஃபங்க்ஷன். வாட் இஸ் ஜி ஆஃப் எக்ஸ்? ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் பி. ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் பி. அப்போ ஏ இஸ் மேப்டு டு பி. நான் அதை வேறு கலரில் உங்களுக்கு மார்க் பண்ணுற பாருங்கள். ரெட் கலர், ரெட் கலர் லைன்ஸு, ரெட் கலர் லைன்ஸ் வந்து ஜி டாட் எஃப்ஓடைய மார்க்கிங். நான் பாருங்கள் இங்கேருந்து மார்க் பண்ணுறேன். ரெட் கலர் லைன் யாருன்னா ஜி டாட் எஃப். ப்ளூ லைன் வந்து எஃப்ஓடைய மேப்பிங். ஜி வந்து பிளாக்ல போட்டிருக்கிறேன் நான். ஜி டாட் எஃப் வந்து ரெட் லைனில் போட்டிருக்கிறேன். அப்போது டிஸ்டிங்க் எலமெண்ட், டிஸ்டிங்க் இமேஜ் கிடச்சிருக்குது, ரைட்? அதுக்கப்புறம் இன்னொரு எலமெண்ட் இருக்குது, பி வேற கண்டுபிடிச்சாவேன் நான். இப்போ திருப்பியும் போட போகிறேன் நான். ஜி டாட் எஃப் ஆஃப் பி வேற போட்டாகணும். ஏன் சார் பி போட்டாகணும்னா, எஃப்னாலே எஃப்ஓடைய டொமைன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போது காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனுடைய அந்த ஆப்ரேட்டர் போயிடும் உங்களுக்கு. பி வந்து எஃப் கிட்ட அட்டாச் ஆகிடும். எஃப் ஆஃப் பியோட ஆன்சர் டயக்ராமில் இருக்குது, ஒய். ஒய் எஃப் ஆஃப் பி வந்து ஒய். ஜி ஆஃப் ஒய், ஜி ஆஃப் ஒய்னா அது ஜி ஆஃப் ஒய் என்னவாக மாறிடும்னா கியூவாக மாறிடும். கியூவாக மாறிடும். அப்போ நம்மளுடைய ஜி டாட் எஃப்ஓடைய ரெண்டு பேர் என்னென்ன வந்திருக்குது? ஒன்று ஏ காமா பி வந்திருக்குது, இன்னொன்று என்ன வந்திருக்குது? பி காமா கியூ. இங்கே பார்த்தாலே தெரியும், டிஸ்டிங்க் எலமெண்ட், டிஸ்டிங்க் இமேஜ், டிஸ்டிங்க் எலமெண்ட், டிஸ்டிங்க் இமேஜ் தான் வந்திருக்குது. இங்கே நான் டயக்ராமில் கூட போட்டு காட்டுறேன் பாருங்கள். பியிலேருந்து உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிக்கன்னா கியூ கிடச்சிருக்குது. இது ஒரு ஜி டாட் எஃப்ஓடைய ஆன்சர். அப்போ நல்லா பாருங்கள், எஃப்க்கு சிங்கிள் சிங்கிள் ஏரோ, தேர்ஃபோர் எஃப் இஸ் ஒன் ஒன் ஃபங்க்ஷன். ஜிக்கு டபுள் ஏரோ போயிடுச்சு, அதனால் இட் இஸ் நாட் ஒன் ஒன் ஃபங்க்ஷன். ஜி டாட் எஃப்க்கு பாருங்கள், சிங்கிள் சிங்கிள் ஏரோ போய்க்குது, அதனால் இட் இஸ் அ ஒன் ஒன் ஃபங்க்ஷன். அப்போது ஜி டாட் எஃப் இங்கே ஒன் ஒன் ஃபங்க்ஷன். ஜி டாட் எஃப் இஸ் ஒன் ஒன் ஃபங்க்ஷன். அப்போ அவங்க ஆசைப்பட்ட மாதிரி எஃப் ஒன் ஒன்னாக இருந்து, ஜி டாட் எஃப் ஒன் ஒன்னாக இருந்து, ஜி வந்து ஒன் ஒன்னாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் இஸ் நாட் ட்ரூ. ஜி இஸ் ஆல்சோ ஒன் ஒன் இஸ் நாட் ட்ரூன்னு கேட்டிருக்கிறாங்க. அவசியம் கிடையாது, கம்பல்சரியாக அது நாட் ஒன் ஒன்னாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரூல்லாம் கிடையாது. அதனால் இவன் ஒன் ஒன்னாக இருந்துட்டு, இவன் ஒன் ஒன்னாக இருந்துட்டு, அவன் நாட் ஒன் ஒன்னுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணி போட்டதுனால கன்சிடர் அப்படின்னு போட்டுட்டு, ஃப்ரம் தி அபவ் எக்ஸாம்பிள் வீ கேன் ப்ரூவ் தட், நீங்கள் என்ன எழுதினா, ஃப்ரம் தி அபவ் எக்ஸாம்பிள் வீ கேன் ப்ரூவ் தட் எஃப் இஸ் ஒன் ஒன், ஜி டாட் எஃப் இஸ் ஒன் ஒன், அண்ட் ஜி இஸ் நாட் அ ஒன் ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் கொடுத்து இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.